சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மெட்ரோ குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் பகிர்மான நிலையம் செயல்பட்டு வருகிறது. புழல் ஏரியில் இருந்து வரும் குடிநீர் இங்குள்ள பகிர்மான நிலையம் மூலம் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு ராட்சத குழாய்கள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த ராட்சத குடிநீர் குழாயில் விரிசல் ஏற்பட்டதாக ஏற்கனவே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் அதிகளவு வெளியேறியது. அங்குள்ள குடியப்பன் தெருவை வெள்ள நீர் சூழ்ந்தது. சுமார் 50 வீடுகளில் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்தது. இதனால் பதற்றமடைந்த அப்பகுதி மக்கள் இரவு தூக்கத்தை இழந்து அச்சத்துடனேயே இருந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததையடுத்து அதிகாலை 3 மணிக்கு பிறகு தண்ணீர் வெளியேறுவது கட்டுப்படுத்தப்பட்டது. குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்க ஏரியால இங்க இருக்கிறோம், என்ன செய்யணும் என்கிட்ட கேட்டுதான். அவர் அங்க இருந்து நூறு பேசுறாரு, ஏ தண்ணி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்புறம் அவர் நாங்கள் எங்களை இந்த ஏரியால இருந்தா செத்துட்டா அவங்க வந்து அப்புறமா வந்து பார்ப்பாங்களே. நாங்க என்ன அவங்க என்ன ஒரு உள்ள வந்து என்ன ஏது இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா, அப்புறம் நான் கேட்குறேன், அந்த பம்பிங் ஸ்டேஷன் உள்ள இருக்குது டேங்கு, அங்க போய் சொல்லுங்க தண்ணி ஓவர் ஃபுல்லா வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் எந்த இடத்துல போய் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் எந்த ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. பொருள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, தெருவோட தண்ணி எல்லாம் ஜனங்க போதும் தண்ணியில் கிடக்குறாங்க. நாங்கள் நான் விடிய விடிய நாங்கள் தூங்கவே இல்லை. அந்த மாதிரி நாங்கள் தண்ணியில் அவஸ்தப்பட்டோம். அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணால் யாருமே வந்து எட்டி பார்க்கல. கீழ்ப்பாக்கம் குடிநீர் பகிர்மான நிலையத்தில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணானதால் அயனாவரம், திருவள்ளிக்கேணி, பெரியமேடு உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.